ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நிறைய மார்வல் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நியூஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு டாம் அண்ட் ஜெரியோட மூவி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க நியூஸ் சொல்ல போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேன் இன்டு தி ஸ்பைடர் வேர்ஸ் வந்து டொமேட்டோ மீட்டே நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் மூவி 100% வாங்குற நான் மூவி பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் மேன் டூஸ் த ஸ்பைடர் யூஸ் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க. டொமேட்டோ மீட்டர் 100% கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் வந்து இப்போதைக்கு இன்னும் கேப்டன் அமெரிக்காவில் நடித்து முடிக்கல. அவெஞ்சர்ஸ் 4க்கு அப்புறம் கூட அவர் வந்து கேப்டன் அமெரிக்கா நடிக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். மேபி அதுக்காக அவர் சூழ்நிலை தள்ளப்படுவார், ஏன்னா கேப்டன் அமெரிக்காவோட ரோல் என்ன முடியல அவெஞ்சர்ஸ் 4க்கு அப்புறம் அப்படின்ட்டு ஜோயி ரூஸோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்கியரை நடிச்சிக்கிற டிசா தாம்சன் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, க்ரீட் 2 டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் கேப்பல் ஜூனியர்னு அவர் பேர் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெசா தாம்சன் வந்து வேல்கியர் மூவி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது மார்வல் ஸ்டுடியோஸ்க்காக வேல்கியர் மூவி எடுத்திங்கன்னா அதில் வந்து ஸ்டீவன் கேப்பல் ஜூனியர் வந்து நீங்கள் போடுங்க. ஏன்னா வந்து க்ரீட் 2 வந்து பர்ஃபார்மன்ஸ், அதாவது டைரக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி மார்வலோட இந்த டெசா தாம்சன் நடிக்கிற வேல்கியர் மூவி வந்து நல்லா வரும் அப்படின்ட்டு அவங்க வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ்ங்கிற ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லட் விச்சுக்கும் நம்ம விஷனுக்கும் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் நேம் தான் விஷன் அண்ட் தி ஸ்கார்லட் விச்சுங்கிற அஃபிஷியலான நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு சீரீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூசோ பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு ஸ்டார் வார்ஸை பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் வார்ஸை பற்றி நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூசோ பிரதர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்டார் வார்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த சீரீஸ் வந்து இந்த சீரீஸை நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம் ஸ்டார் வார்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து சம் பாயிண்டில் வந்து இந்த படத்தோட ஏதாவது ஒரு சாப்டரை வந்து நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எங்களுக்கு எடுக்கவும் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரூசோ பிரதர்ஸ். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த ஸ்டார் வார்ஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிமை வந்து ஃபியூச்சரில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நியூஸில் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ரூசோ பிரதர்ஸ் மேபி டிஸ்னியோட கைக்குள்ளே இருக்காங்க, அவனால நினைக்கிறது இல்லாத அவங்க எடுத்து தான் அவன்ட்டு ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கிற இந்த டாம் அண்ட் ஜெரியோட ஃபிலிம் வந்து உங்களுக்காக கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அஞ்சல் தன் ஸ்டே டியூன், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.